ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தை நினைத்ததை கிடைக்கும் அற்புதமான சில விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மனம் தான் இந்த உலகத்தில் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உலக அதிசயங்களில் மனிதன் பெரிய அதிசயம். அதனினும் அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம மனம். ஏன்னா என்னென்ன சிந்தனை பண்ணுறோமோ அந்த சிந்தனைக்கு ஒரு 10 சிந்தனை பாசிட்டிவ் சிந்தனை நெகட்டிவ் சிந்தனைன்னு 10 சொல்லுவோம். அதே மாதிரி மனசுக்குள்ளே தோணுது யதார்த்தமாக தோணும் ஒன்றுமே இல்லாமல் தோணும் அது பார்த்துட்டோம்னா நடைமுறைக்கு இருக்கும். ஒரு இடத்துக்கு போனால் ஏற்கனவே போன மாதிரி இருக்கும், ஒருத்தட்ட பேசினா ஏற்கனவே பேசின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சக்திகள்லாம் யதார்த்தமாக சில மனிதர்கள்ட்ட இருக்கும், சில பேர்கிட்ட இல்லை, எல்லாத்துக்கிட்டையுமே யதார்த்தமாக இருந்துருக்கும். இந்த மாதிரி உங்களுக்குள்ளே தோணிடுத்து அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த தன்மைகளை பெருசாக உங்களுக்கு வலுப்படுத்தணும். உங்கள் குழந்தை ஒரு சாதாரண பாலை வந்து காலில் மிதிச்சுக்கிட்டே ஓடி போய் அந்த இடத்துல செவுத்தில் அடிக்கிறார், ஆஹா இவர்கிட்ட ஃபுட்பாலுடைய டேலண்ட் இருக்குடா. அதே மாதிரி பாந்தை வந்து கீழே விடாமல் வீசி 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 அடிச்சுட்டு இருக்க, இவர்கிட்ட வாலிபாலுடைய டேலண்ட் இருக்குடா. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் நம்ம நிறைய விஷயங்களை ஒரு குழந்தையோடைய வளரும்பொழுதே நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா. அதே மாதிரி தான் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்கில் அந்த குழந்தைகளுக்கு நல்லா சொல்லி கொடுத்தா அந்த ஸ்போர்ட்ஸில் அவன் தான் ஃபஸ்ட்டாக வருவான். அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்கில்லை நீங்கள் மேம்படுத்திட்டேன் அப்படின்னு சொன்னால் அது இன்னும் 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 நடைமுறையில் நடக்கிற விஷயத்தை முன்னமே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமாக இருந்துருக்கும். சாதாரணமாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேனே, நீங்கள் சின்ன வயசுலேருந்து என்னென்ன கனவுகள் கண்டீங்களோ அதுதான் இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது சிலது சிலது இல்லாமையும் கொடுக்கலாம். நீங்கள் பார்த்துட்டேன்னா ஒருத்தர் பெரிய 5-star ஹோட்டல் இருக்குது, அதுக்கு முன்னாடி இங்கே என்ன சாப்பாடு இருக்கும்னு நினச்சா போதுமா, கொஞ்ச நாளில் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த நபரை அந்த 5-star ஹோட்டலில் உள்ளே போய் சாப்பிட வச்சிடும். ஏன்னா அவர் எண்ணங்களும் அந்த பெரிய எண்ணத்து கூட கனெக்டிவிட்டி ஆகுது, அவர் உள் எண்ணங்களும் பெரிய எண்ணங்கள் கூட கனெக்டிவிட்டி ஆகுது. இந்த மாதிரி நம்மளுடைய உள் உணர்வும் இந்த பெரிய விஷயத்தில் கனெக்டிவிட்டி ஆகும்போது அதனிடத்தில் தானாக கொண்டு போய் சேர்க்கும். இதைத்தான் நம்ம உள் உணர்வில் தெய்வ வழிபாடு பண்ணோம்னா கரெக்டாக தெய்வத்துக்கிட்ட நம்மளுடைய ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட போய் சேர்றதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் எதுவுமே நெகட்டிவாக திங்க் பண்ணுறத தயவு செய்து விட்டுருங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதை மனசில் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலும் சுவாமி ரூம்கிட்ட போய் உட்காந்துடுங்க. உங்ககிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான தெய்வம் இருக்குது, அவருடைய ஃபோட்டோ ஜோப்பில் வச்சுருக்கேன், கையில் ஒரு 5 நிமிஷம் வச்சு யோசித்து ஒரு முடிவு எடுத்தேன்னா அதில் உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் நிறையா வந்துட்டுருக்கும். மனசு அமைதியாக இருக்கும்பொழுது ஒரு விஷயத்தை சிந்தித்தேன்னா உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எல்லா விஷயங்களிலும் பார்த்துட்டோன்னா நியாயமான விஷயங்களுக்கு உங்களுடைய கனவுகள் ஆசைகளும் நீங்கள் மனசுக்குள்ளே போடுங்க, தானாக உங்களுக்கு அது வெற்றி வாய்ப்புகளை தேடி வரக்கூடியதாக இருக்கும். நடக்காது என்னால் முடியாதுங்கிற விஷயத்தை நடந்தவே நினச்சிக்காதீங்க. ஏன்னா யாருமே பிறக்கும் பொழுது பார்த்துட்டோன்னா இத்தனை ஸ்கில்லோட பிறக்கிறது கிடையாது, வளர 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 தான் நிச்சயமாக அவர்கள் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெறுகிறார்கள். நீங்கள் எந்த எண்ணத்தில் நீங்கள் மனசில் வச்சுருக்கிறோம் அந்த எண்ணத்துக்கு உங்களுடைய எண்ணங்கள் உயரமாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணம் மட்டும் கிடையாது, செயல்பாடுகளும் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் ஜெயித்தவங்களுக்கு பூரா கஷ்டமே இல்லைங்கிற எண்ணங்களை தயவு செய்து விட்டுருங்க. ஏன்னா இன்றைக்கி ஜெயித்தவர்களுக்கு எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் உழைச்சிருக்காங்க, ஏதோ ஒரு வகையில் துன்பப்பட்டும் தடுமாறியும் தான் வந்திருக்காங்க. இன்றைக்கி ஜெயித்தவங்களுக்கு பூரா பின்புலம் இருக்குங்கிறது கிடையவே கிடையாது. அப்படி பின்புலம் இல்லாதவர்களும் இன்றைக்கி ஜெயித்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்துருக்காங்க. அதை மட்டும் மனசில் வச்சுருங்க. அப்படி நிறையா பேர்த்தோட இன்டர்வியூவில் சினிமா நடிகர்கள், அரசியல்வாதிகள், அதே மாதிரி பார்த்துட்டோம்னா நிறையா நபர்கள், நிறையா சோஷியல் ஒர்க்கர்ஸ், அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்க, இன்றைக்கி ஏன் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இன்றைக்கி இந்தளவுக்கு வந்திருக்கேன், யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் நான் இந்தளவுக்கு வந்துட்டுருக்கேன், பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை ஆனால் நான் நன்னாக இருந்துட்டுருக்கேன், இன்னும் பெருசாக சொல்கிற அளவுக்கு மாறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கா, நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். கவலையே படாதீங்க, வேறு ஒன்றும் இல்லை, அந்த எண்ணத்தை மனசுக்குள்ளே போடுங்க, அதே எண்ணத்தோடு செயல்படுங்க. அந்த எண்ணத்துக்காக எப்பேற்பட்ட தடங்கள் வந்தாலும் அந்த தடங்கல்களை ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய நடைப்பயணத்தை தொடர்ந்தீங்கன்னா வெற்றிகள் கூடி வரும். இதற்குண்டான அற்புதமான சக்தியான மந்திரம் என்ன, என்னோடைய ப்ராசஸிங் வந்து அதாவது நெகட்டிவ் ப்ராசஸிங்கை கிளென்ஸ் பண்ணிவிட்டு பாசிட்டிவான திங்கிங் வர்றதுக்கு, நெகட்டிவான எண்ணங்களை அழித்து விட்டு அதாவது அதை ஒதுக்கி விட்டு பாசிட்டிவான என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களை வெற்றி பெறுறதுக்கு என்ன நாமத்தை சொன்னால் விசேஷம், அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீராம ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயம், ராம ஜெயத்தை நீங்கள் சொன்னேன்னாலே போதும் இந்த கெட்ட விஷயங்கள் போயிடும். அதனால்தான் அந்த காலத்தில் ராம நாமத்தை எழுதுறா, ராமருக்கு நாமத்தை எழுதி ஆஞ்சநேயருக்கு போடுற வழக்கங்கள் இருக்குது. ஆனால் ராம 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 ராமனு காலையில் சொல்லுங்கள், மத்தியானம் சொல்லுங்கள், இரவு சொல்லுங்கள், எங்கேனும் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே உட்காந்து அந்த நாமத்தை சொல்லி பாருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் கிளென்ஸ் ஆகும். அப்போது பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்துருக்கும். எப்பேற்பட்ட பயந்த இடத்துல கூட இந்த நாமத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு வெற்றியாகும்.
மனசில் தோணக்கூடிய நல்ல எண்ணங்கள் நீங்கள் அச்சீவ் பண்ணியே ஆகணும். இந்த நிகழ்ச்சி நீங்கள் மறக்கவே வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து பண்ணி பாருங்கள். வெற்றி என்பது உங்களுக்கு உண்டு, கவலையே வேண்டாம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல்வேர் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகலா. நன்றி.